வணக்கம். டான் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நத்தார்த்தின நல்வாழ்த்துக்கள். டான் தமிழின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசர். முதலில் உள்நாட்டு செய்திகள். நத்தார் பண்டிகை முழு மாநில சமூகத்திற்கிடையில் பிரிக்க முடியாத தொடர்புகளை பலப்படுத்துகின்ற மகிழ்ச்சிகரமான நாள் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சமூக ரீதியாக நத்தாருடன் ஒன்றிணைந்த கலாசாரம் ஒரு மகிழ்ச்சியான தருணமாகவும் நட்புணர்வின் வெளிப்பாடாகவும் விளங்குகின்றது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்றைய நத்தார் தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புடன் தொடர்புடைய நத்தார் பண்டிகையானது இலங்கை மற்றும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களால் மாத்திரமன்றி முழு மானிட சமூகத்திற்கிடையில் பிரிக்க முடியாத தொடர்புகளை பலப்படுத்துகின்ற மகிழ்ச்சிகரமான ஒரு நன்னாளாகும். சமூகத்தின் நல்வாழ்வை போன்று பாவத்தின் இருளை அகற்றுவதே இயேசு கிறிஸ்து போதித்த உன்னத பெருமானங்களாகும். சமாதானம், கருணை, இரக்கம் போன்ற வழிகாட்டல்களின் மூலம் தவறான புரிதலை நீக்கப்பெற்ற சுபீட்சமான வாழ்க்கை நெறிக்கு இந்த போதனைகள் வழிகாட்டுகின்றன. மானிட சமூகம் ஒவ்வொருவர் மீதும் இரக்க குணத்துடனும் அன்புடனும் வாழ்தல் மற்றும் சமுதாயத்தில் அல்லலுறும் மக்களுக்கு ஆதரவளித்தல் மூலம் இறைவனின் அன்பை உண்மையாகவே ஒவ்வொருவரினதும் வாழ்க்கையில் கண்டுகொள்ள முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து போதித்தார். சமூக ரீதியாக நத்தாருடன் ஒன்றிணைந்த கலாச்சாரம் ஒரு மகிழ்ச்சியான தருணமாகவும் நட்புணர்வின் வெளிப்பாடாகவும் விளங்குகின்றது. அதனால் நத்தார் கலாச்சார விளிமியங்கள் இன மத பேதமின்றியும் வயது வேறுபாடின்றியும் அனைவரது உள்ளங்களையும் உற்சாகமூட்டுகின்றன. நிலவுகின்ற உலகளாவிய COVID-19 தொற்று பரவல் காரணமாக இவ்வருட நத்தார் பண்டிகையை சுகாதார பரிந்துரைகளுக்கு ஏற்ப கொண்டாட வேண்டி ஏற்பட்டுள்ளது. 2 வருட காலமாக தனிப்பட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு நாடு என்ற வகையில் ஒவ்வொருவரினதும் மக்களினால் பயிற்றுவிக்கப்பட்ட ஆன்மீக சிந்தனைகள் மற்றும் ஒழுக்கம் என்பன தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு உறுதுணையாக அமைந்தன. இவ்வருட நத்தார் பண்டிகையின் போதான இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நற்செய்தி இலங்கை வாழ் கிறிஸ்தவ சகோதரர்களான உங்களுக்கும் உலகளாவிய கிறிஸ்தவ மக்களுக்கும் கிடைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் இனிய நத்தார் தின நல்வாழ்த்துக்கள் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் அன்பின் அடையாளத்தை உலகில் விட்டுச் சென்ற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நத்தார் பண்டிகை நினைவூட்டுவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இறைவனின் அன்பும் கண்ணியமும் மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்ட சமூகத்திற்கு நம்பகமான அடித்தளமாக அமைந்துள்ளது. கோவிட் தொற்று நிலைமைக்கு மத்தியில் வீழ்ச்சியடைந்த உலகை மேல புத்துயிர் பெற செய்வதுடன் நம்பிக்கை நிறைந்த எதிர்பார்ப்புகளுடன் நத்தார் தினத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது அனைவரது பொறுப்பாகும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று நிலைமைக்கு மத்தியில் வீழ்ச்சியடைந்த உலகை மீள புத்துயிர் பெற செய்வதுடன் நம்பிக்கை நிறைந்த எதிர்பார்ப்புகளுடன் நத்தார் தினத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது எம்முடைய பொறுப்பாகும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்றைய நத்தார் தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் அன்பின் அடையாளத்தை இப்பூவுலகில் விட்டுச் சென்ற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நத்தார் நினைவூட்டுகின்றது. இறைவனின் அன்பும் மனித கண்ணியமும் மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்ட சமுதாயத்திற்கு நம்பகமான அடித்தளமாக அமைந்தது. பெத்லஹேமில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து இவ்வுலகை யதார்த்தமாக நோக்குவதற்கு அவரது பிறப்பு முதலே முன்மாதிரியாக திகழ்ந்தார். நல்லுள்ளம் படைத்தவர்கள் அமைதியை பகிர்ந்து கொள்வார்கள். தம்மீது வெறுப்பு கொண்டவர்கள் மீதும் அன்பு காட்டுபவர்களாக திகழ்வார்கள். அன்பு, அமைதி மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றின் பொருளுணர்ந்து தமது வாழ்க்கையை உயிர்ப்பித்துக் கொள்வர். சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை விடுவிக்கவும் இப்பூவுலகில் சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்காகவுமே இயேசு கிறிஸ்து தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார்.
அந்த வெளிப்பாட்டை சரியான முறையில் உணர்ந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு கிறிஸ்தவரின் வாழ்க்கையும் ஒளிமயமாகும். கோவிட் தொற்று நிலைமைக்கு மத்தியில் வீழ்ச்சியடைந்த உலகை மீள புத்துயிர் பெற செய்வதுடன் நம்பிக்கை நிறைந்த எதிர்பார்ப்புகளுடன் நத்தார்த்தனத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது உங்களுடைய பொறுப்பாகும். நட்சத்திர ஒளியும் கிறிஸ்துவின் பிறப்பும் உலகை உயிர்ப்பிக்கும் எனும் துணிப்பொருளில் அலங்கரிக்கப்படும் இம்முறை நத்தார்த்தினம் ஒட்டுமொத்த உலக வாழ் மற்றும் இலங்கை வாழ் கிறிஸ்தவ மக்களுக்கு அர்த்தமுள்ள மற்றும் மகிழ்ச்சியான நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தொடர்ந்து வடமாகாண ஆளுநர் மற்றும் மத தலைவர்கள் பிரமுகர்களின் வாழ்த்துச் செய்திகளை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து போதித்த அமைதியும் அன்பும் உலகம் முழுவதும் பரவட்டும் என வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். நத்தார் தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புடன் தொடர்புடைய மிக முக்கியமான மத ரீதியானதொரு நன்னாளாகும். அது இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் மற்றும் நடைமுறை ரீதியில் வெளிப்படுத்திய அமைதி அன்பு கருணை என்பன நாகரிகமான மனித சமுதாயத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. நத்தார் தினம் கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒன்று கூட கூடியது. பரிசல்களை மாற்றிக்கொள்ளும் ஆட்சி பிணைகளை மறக்க பிணைப்பை புதுப்பிக்கும் சிறப்புமிக்க ஒரு நாளாகும். கோவிட்-19 நோய் தொற்றை எதிர்கொண்டுள்ள நிலையில் சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார ரீதியில் செயலற்ற நிலையில் இருக்க உலகை மீண்டும் மீட்டெடுக்க இந்த மத நிகழ்வை பயன்படுத்த முடியும். 2 வருடங்களுக்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு அன்று நடந்த கொடூர தாக்குதலின் கசப்பான வழியுடன் இந்த நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்றும் நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து போதித்த அமைதியும் அன்பும் உலகம் முழுவதும் பரவட்ட. அனைத்து இலங்கையர்களுக்கும் உலகளாவிய அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் நத்தார் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். சகோதர சகோதரிகளே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். எங்களுக்கு எவ்விதம் நாங்கள் வாழ வேண்டும் என்பதை காட்டி தந்தார். இதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவின் உட்பொருளாகும். அதாவது கடவுள் தன்னை பகிர்ந்தார். எங்களுடைய வாழ்விலையும் நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், விசேட விதமாக இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டால்தான் அது ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழாவாக இருக்கும். நாங்களும் எங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இல்லாதவர்களுக்கு உதவி செய்து ஏழைகளை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்தால்தான் இது உங்களுடைய அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவாக இருக்கும். பல்வேறு சோதனைகள் வேதனைகளை தாங்கியவர்களாக நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னால், கார் இருளில் நடந்து மக்கள் பேரொளியை கண்டனர் என்ற அந்த வாக்கு நம்முடைய வாழ்விலே நிறைவேறும். இறைவனிலே நம்பிக்கை வைத்து எதிர்காலம் நன்றாக அமையும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவோம். இன்றைய நமது நாட்டின் வாழ்க்கை சூழ்நிலை நம் எல்லாருக்கும் நம்பிக்கை அற்றதாக கவலை அளிப்பதாக இருக்கின்றது. நமது வாழ்க்கை பெரும் சுமையாக மாறியுள்ளது. இத்தகையதொரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த கிறிஸ்மஸ் விழா நமக்கு நம்பிக்கையை எதிர்நோக்கை வழங்குகின்றது. இயேசுவின் வருகை, அதாவது கிறிஸ்மஸ் விழா என்பது நமக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் அருளுகின்ற ஒப்பற்ற விழாவாகும். உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் வாழ்த்துக்களையும் ஆசிரையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்கின்றேன். பாலன் இயேசு உலகுக்கு கொண்டு வந்த அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் வாழ்வும் ஒளியும் உங்களோடு நிறைவாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி நம் நாட்டில் நிலவும் பல்வேறு தீமைகளையும் அநீதிகளையும்
அடிமைத்தனங்களையும் அகற்றி எல்லா மனிதரையும் அன்பு பிள்ளைகளாக சமத்துவ உணர்வோடும் சகோதர வாஞ்சியோடும் மனித மாண்போடும் வாழ வைக்க கிறிஸ்துமஸ் விழா நம்மை அழைக்கின்றது. குழந்தை இயேசு நமக்கு கொண்டு வந்த வாழ்வை நிறைவாக பெற்று மகிழ்வோம். மனித நேயமுடன் வாழ்ந்து எல்லா மனிதரையும் மாண்போடு வாழ வைப்போம். வாழ்வின் ஊற்றாகிய இறைவன் நம்மை சாவிலிருந்து வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஒளிமயமான இறைவன் நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்துச் செல்வாராக. உண்மையின் உருவான இறைவன் நம்மை பொய்மையிலிருந்து உண்மைக்கு அழைத்துச் செல்வாராக. குழந்தை இயேசு உங்கள் அனைவருக்கும் நிறைவாக ஆசியளிப்பாராக. சுகாதார அமைச்சிற்கு ஒரு வார காலம் அவகாசம் வழங்கி தொழிற்சங்க போராட்டத்தை கைவிட அரசு மருத்துவதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. சுகாதார அமைச்சிற்கு ஒரு வார காலம் அவகாசத்தினை வழங்கி தொழிற்சங்க போராட்டத்தினை தற்காலிகமாக கைவிட தீர்மானித்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஒரு வாரத்திற்குள் தீர்வு வழங்கப்படாவிட்டால் ஜனவரி 3rd முதல் மிகவும் இறுக்கமான முறையில் தொழிற்சங்க நடவடிக்கை தொடரும் என்று சங்கம் எச்சரித்துள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் இவ்வாறு தெரிவித்தார். இந்த சுகாதாரத்துறை இருக்கின்ற மருத்துவ நிர்வாகத்துறை இந்த விடயங்கள் சம்பந்தமான சரியான முறையில் தீர்வை தராதபடியால் அவர்கள் தங்களுடைய பிழைகளை நிவர்த்தி செய்து அவற்றை தீர்ப்பதற்கான காலவாசமாக நாங்கள் ஒருகிழமை காலவாசம் கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அத்தோடு வருகின்ற வாரம் சமய உற்சவமாக இருப்பதனால் அந்த காலப்பகுதியிலே நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை நிறுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அத்தோடு வருகின்ற காலப்பகுதியில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக எங்களுடைய தொழிற்சங்க போராட்டம் சம்பந்தமாக நாட்டு மக்களுக்கு சரியான முறையில் தெளிவுபடுத்தலை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அத்தோடு நாட்டிலே இருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமய தலைவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக தெளிவுபடுத்த இருக்கின்றோம். ஆகவே இவற்றை பிற்பாடு வருகின்ற ஜனவரி மாதம் 3rd அவசர மத்திய குழு கூட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே வருகின்ற ஜனவரி 3rd நடைபெறுகின்ற மத்திய குழு கூட்டத்திலே நாங்கள் இந்த விடயத்தை எவ்வாறு கையாளப் போகின்றோம் என்பதை பற்றி நாங்கள் தீர்மானிக்க இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்திவிட்டு வருகின்ற 3rd ஜனவரி மாதம் 3rd இடம்பெறுகின்ற மத்திய குழு கூட்டத்திலே இந்த தொழிற்சங்க போராட்டத்தை எவ்வாறு தீவிரப்படுத்தி எவ்வாறு மேலும் தீவிரமாக மக்களுடைய ஆதரவுடன் செயல்படுத்தப்பட முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய தொழிற்சங்க போராட்டம் நிறைவுற்றதாக அர்த்தமில்லை. மேற்குறிப்பிட்ட காரணங்களினால் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கின்றோம். ஆகவே வருகின்ற ஜனவரி மாதம் 3rக்கு பின்பாடு எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை நாங்கள் எவ்வாறு நடத்தப் போகின்றோம் என்ற தீர்மானத்தை 3rக்கு நடைபெறுகின்ற மத்திய குழு கூட்டத்திலே தீர்மானிக்க இருக்கின்றோம் என்பதை நாட்டு மக்களுக்கு நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். தன் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் மறுகணமே அமைச்சு பதவியை துறப்பேன் என சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ரம்பக்வெல்லா தெரிவித்துள்ளார். விசேட வைத்தியர் நியமனத்தில் நான் அரசியல் அழுத்தம் பிரயோகித்தால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் மறுகணமே அமைச்சு பதவியை துறப்பேன் என சுகாதாரத்துறை அமைச்சர் ஹெகலியர் ரம்பக்வெல்லா தெரிவித்தார். சுகாதார அமைச்சில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பல்வேறு கோரிக்கையினை முன்வைத்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தற்போது பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். குடும்ப சுகாதார வைத்தியர்களின் சேவையிட மாற்றும் விசேட வைத்தியர் நியமனத்தின் போது அரசு சேவை ஆணைக்குழுவை இணைத்துக் கொள்ள வைத்தியர்களின் வருடாந்த இடமாற்றம் ஆகிய கோரிக்கைகளுக்கு தீர்வு காண சுகாதாரத்துறை அமைச்சு அரசு சேவை ஆணைக்குழுவின் நிலைப்பாட்டை கோரியுள்ளது. வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுகையில் பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொள்வார்கள். அரசு அதிகாரிகள் சங்கத்தினரது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டாம் என ஏனைய சுகாதார சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளார்கள். ஒரு தரப்பினரது கோரிக்கைகளை நிறைவேற்றும் போது பிறிதொரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட முடிவார்கள். ஆகவே சுகாதார சேவைகள் காணப்படும் பிரச்சினைகளுக்கு பொதுக்கொள்கையின் அடிப்படையில் முரண்பாடற்ற வகையில் தீர்வு காண்பது அவசியமானதாகும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
2022 முதல் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக காணி அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2022 முதல் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக காணி அமைச்சர் எஸ் எம் சந்திரசீனன் தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் 2022 ஜனவரி முதல் நாட்டில் மாபெரும் பயிரிடும் எழுச்சி ஆரம்பமாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். நுவலியா மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது பெரும்பாலானோர் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கம் ஃபெயில் என கூறுகின்றனர். அவர்கள் கூறுவது போல் எவரும் ஃபெயிலாகவில்லை. ஃபெயிலாகுவதாக இருந்திருந்தால் கோவிட் கால பகுதியில் அது நடந்திருக்க வேண்டும். அதிலும் அரசாங்கம் ஃபெயிலாகவில்லை. கொரோனாவால் சில குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் கடந்த நல்லாட்சி காலத்தில் கொரோனா போன்ற பெருந்தொற்றுகள் ஏற்படவில்லை. எனினும் அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. சஹ்ரானின் குண்டு தாக்குதல் காரணமாகவே நன்றாயிருந்த நாடு சீர்குலைந்தது. இன்று எந்தவொரு அபிவிருத்தி வேலை திட்டத்திலும் தொய்வு ஏற்படவில்லை. சஹ்ரானின் குண்டு தாக்குதல் காரணமாக 4.5 பில்லியன் இல்லாமல் போனது கொரோனா மிகுதியை இல்லாமல் செய்துள்ளது. இன்று நாட்டில் டாலருக்கான பற்றாக்குறை நிலவுகின்றது. அதன் காரணமாகவே இந்த கஷ்டம் ஏற்பட்டுள்ளது. எது எப்படியோ தற்போதைய சூழ்நிலைக்கு முகம் கொடுப்பது அவசியமானதாக. எப்போதும் வறட்சி இருக்கப் போவதில்லை. வசந்த காலம் ஒன்று வரும். 2022 முதல் வசந்த காலம் ஆரம்பமாகும். 2022 முதல் எதிர்வரும் 3 வருடங்களுக்குள் எம்மால் உயரமான இடத்திற்கு செல்ல முடியும். பெட்ரோல் விலையேற்றத்திற்கு எதிராக வவுனியாவில் தீப்பந்தமேந்தி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பெட்ரோல் விலை அதிகரிப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த வவுனியா இலுப்பையடி பகுதியில் தீப்பந்தமேந்தி போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பெட்ரோல் விலையை உடனடியாக குறை, ஏழை மக்களை வதைக்காதே, பட்டினிச்சாவை நோக்கி நகரும் நாடு போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதிகளை ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். இதேவேளை பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்து ஜாழ்ப்பாணத்திலும் தீப்பந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நேற்றிரவு மல்லாகம் பழம்பிள்ளையார் ஆலயத்தில் ஆரம்பித்த தீப்பந்தம் போராட்டம் காங்கேசந்துறை வீதியினூடாக சென்று சுண்டாகம் சந்தையில் நிறைவடைந்தது. ஐக்கிய முக்கள் சக்தியின் காங்கேசந்துறை தொகுதி அமைப்பாளர் வண்டியசிங்கம் பிரபாகரனின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற தீப்பந்த போராட்டத்தில் விவசாயிகளும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களுக்கு முன்பணம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசு உத்தியோகத்தர்களுக்கு 2022 விசேட முன்பணம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசு உத்தியோகத்தர்களுக்கு 4,000 ரூபாய் விசேட முன்பணம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அரசு சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கான சுற்றறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த முன்பணம் வழங்கும் நடவடிக்கை அடுத்த ஆண்டு ஜனவரி 1 ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி 28 நிறைவு செய்யப்பட வேண்டும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூங்கிலாறு சிறுமியின் மரணம் தொடர்பில் சிறுமியின் தந்தை வாக்குமூலம் வழங்கியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மூங்கிலாறு கிராமத்தைச் சேர்ந்த 13 சிறுமி ஜோகராசா நிதர்சனாவின் மரணம் தொடர்பிலான விசாரணைகளில் சிறுமியின் தந்தை வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இந்திரநிலைகள் குறித்த சிறுமியின் தாய் தந்தை அவருடைய சகோதரி ஆகியோர் புதுக்குடியிருப்பு போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்கள் மூவரையும் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் முன்னிலைப்படுத்திய போலீசார் இவர்களின் 48 மணி நேரம் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரிய நிலையில் விடயங்களை கேட்டறிந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி டீனா சரவணராஜா இவர்களின் 48 மணி நேரம் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளனர். கடந்த வாரம் 13 திகதி முதல் காணாமல் போயிருந்த நிதர்சனா என்ற சிறுமி கொலை செய்யப்பட்ட நிலையில் 18 திகதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். கடந்த 13 திகதி தனது வீட்டிலிருந்து அக்காவின் வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்ட நிதர்சனா பின்னர் காணாமல் போனதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் 15 திகதி புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தனர். ஆனால் இக்கதைகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆரம்பத்தில் நிதர்சனா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அவரது அக்காவின் கணவரை போலீசார் கைது செய்து விசாரணையை ஆரம்பித்தனர். பின்னர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் அவரது குடும்ப உறுப்பினர்களான தாய், தந்தை, சகோதரி ஆகியோரை கைது போலீசார் தீவிர விசாரணையை முன்னெடுத்து வந்தனர். இவ்வாறு முல்லைத்தீவு மாவட்ட தலைமை போலீஸ் நிலைய போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான விசேட குழு நடாத்திய விசாரணையின் பின்னர் சிறுமியின் தந்தை கொலை தொடர்பான பல திடுக்கிடும் உண்மைகளை ஒப்புதல் வாக்குமூலமாக தெரிவித்துள்ளார். தனது மகள் நிதர்சனா 2 கர்ப்பிணியாக இருந்ததாகவும் இதனை அறிந்து அவரது தாய் கருவை கலைக்கும் முயற்சியில் சிறுமியை மயக்கமடைய செய்யும் நோக்கில் ஏதோ ஒரு மருந்தை வழங்கியதாகவும் அவரது தந்தையின் வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சிறுமி கருவினை கலைக்கும் முயற்சியின் போது உயிரிழந்திருக்கலாம் என்பது தற்போதைய விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக பொதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு தடயவியல் போலீசார் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி டீனா சரவணராஜா, கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் எச் சமுத்திர வீஜ மற்றும் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஹேரத் முல்லைத்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அமரசிங்க முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி இராணுவத்தினர் போன்ற பலரும் நேரடியாக சென்று சம்பவ இடத்திலிருந்து பழைய கிணற்றினை பார்வையிட்டதோடு நீண்ட நேரம் நீரில் ஊறிய அடையாளங்கள் சிறுமியின் உடலில் காணப்பட்டதால் குறித்த கிணற்றில் நீரை இறைத்து பரிசோதனை மேற்கொண்டுள்ளனர். அத்துடன் சிறுமியின் வீட்டிலும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு நீதவான் சிறுமியின் வீட்டில் இரத்த கரை படிந்த மேசையினை சான்று பொருளாக மன்றில் சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.